சித்தராமையா மட்டுமே அடுத்த 5 ஆண்டுகளுக்கு முதலமைச்சராக இருப்பார் என கர்நாடக அமைச்சர் எம்.பி. பாட்டீல் தெரிவித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவில் 135 இடங்களை கைப்பற்றி காங்கிரஸ் அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது. அடுத்த முதலமைச்சர் சித்தராமையாவா டி.கே. சிவகுமாரா என்று தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு அதிகரித்தது. இந்த விவகாரத்தில் இருதரப்புக்கும் இடையே மோதல் இருப்பதாகவும் கூறப்பட்டது. சித்தராமையாவும் டி.கே. சிவகுமாரும் மாறி மாறி டெல்லி சென்று காங்கிரஸ் தலைமையுடன் தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இறுதியில் நீண்ட இழுபறிக்கு பிறகு சித்தராமையா முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார். டி.கே. சிவகுமார் துணை முதலமைச்சராக ஆனார். சோனியா காந்தியின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டே டி.கே. சிவகுமார் இதற்கு ஒத்துக்கொண்டதாக தகவல் வெளியானது. பதவிக்காலத்தை பிரித்து கொடுக்க காங்கிரஸ் தலைமை முடிவு செய்துள்ளதாகவும் அடுத்து ஒரு செய்தி பரவ ஆரம்பித்தது. அதாவது 2.5 ஆண்டுகளுக்கு சித்தராமையாவுக்கும் 2.5 ஆண்டுகளுக்கு டி.கே. சிவகுமாருக்கும் காங்கிரஸ் தலைமை வாய்ப்பு கொடுக்கும் என்றும் சொல்லப்பட்டது. அதற்காகவே டி.கே. சிவகுமாரும் அவரது ஆதரவாளர்களும் சித்தராமையாவை முதலமைச்சராக அறிவிக்க ஒப்புக்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் கர்நாடக அமைச்சர் எம்.பி. பாட்டீல் இது தொடர்பாக விளக்கம் கொடுத்துள்ளார். டெல்லியில் சித்தராமையா மற்றும் டி.கே. சிவகுமாருடன் காங்கிரஸ் தலைமை நடத்திய பேச்சுவார்த்தையில் பதவிக்காலத்தை பிரிப்பது தொடர்பாக எதுவும் பேசவில்லை என தெரிவித்துள்ளார். சித்தராமையாவே அடுத்த 5 ஆண்டுகளுக்கு முதலமைச்சராக இருப்பார் என்றும் பதவிக்காலத்தை பிரிக்க வாய்ப்பில்லை, அப்படி ஒருவேளை பிரித்தால் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் அதனை அறிவிப்பார் என்றும் தெரிவித்துள்ளார். அவரது கருத்து அரசியல் வட்டாரத்தில் மேலும் விவாதத்தை கிளப்பி வைத்துள்ளது. இனிவரும் காலங்களில் டி.கே. சிவகுமாரின் ஆதரவாளர்கள் அரசுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவதற்கான வாய்ப்பும் வரலாம் என சொல்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். இந்த தகவலால் டி.கே. சிவகுமார் வருத்தமடைந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இன்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பாட்டீலின் கருத்து தொடர்பாக அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு கருத்து தெரிவிக்க விரும்பாத டி.கே. சிவகுமார் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அதனை கவனித்துக் கொள்ளும் என காட்டமாக பதிலளித்துள்ளார். Thank you.